ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நம்ம வந்து முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சுவையாக, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஈஸியும் கூட. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஜஸ்ட் ஒரு மூணு முருங்கைக்காய் இருந்தால் போதும், இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும், கறி குழம்பு மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பில் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதில் ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்காமல் இதை மாதிரி சேர்த்துக்கோங்க, ஒரு சுண்டு விரல் சைஸ்க்கு ஒரு இஞ்சி வந்து நல்லா தோல் நீக்கிட்டு அதையும் கட் பண்ணியில் சேர்த்துக்கோங்க, ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நாம் வந்து ஒரு 3 தேங்காய் பத்தை அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, இது மாதிரி 2 உடச்சி சின்னதாக சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு. கூடவே நீங்கள் ஏலக்காய் கல்பாசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லைனாலும் நான் சேர்க்கலை, ஏலக்காய் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1/3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு 1/4 ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க சிவப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு, இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக 1 ஸ்பூனில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அந்த தேங்காயெலாம் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் வந்து 1/3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 கிராம்பு 1 பட்டை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து நல்லா புரிய விடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், இந்த சோம்பு, பட்டை, லவங்கம், இந்த கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வெந்து வதங்கி வரும். நான் வந்து 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வெங்காயத்தோடு இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா வந்து வதங்கணும். அதுக்கு நீங்கள் சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த மாதிரி 1 மூடி போட்டு 1-5 நிமிஷம் போல் வச்சு எடுங்க. இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து வதங்கி அந்த எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து முருங்கைக்காவை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துடலாம். நான் 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். அந்த மசாலாவோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள்.
mix பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு நாம வந்து இத குக்க பண்ணனும். இப்போ நம்ம மிக்ஸில அரைச்சோம் இல்லீங்களா அந்த விழுதோடைய கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிட்டு இருக்கோம் அதுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கலக்கி நீங்க ஊத்திக்கோங்க மிக்ஸில இருக்கிற தண்ணி ஊத்திக்கலாம் கூடவே உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா mix பண்ணிடுங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் நல்லா mix பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சி ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்க இத வேக வெச்சு எடுக்கணும் முருங்கக்காய் வந்து நல்லா வேகணும் அதே டைம் வந்து பிரிஞ்சு போயிட கூடாது அதனால மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு இத மாதிரி வேக வெச்சு எடுங்க பாருங்க ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு வெந்து சுண்டி நல்லா சூப்பரான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ முருங்கக்காய் வெந்திருச்சானே நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பாருங்க இது மாதிரி எடுத்து இப்படி அமுக்கி விட்டீங்கனா நல்லா வெந்திருக்கும் பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ நாம வந்து கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கிடலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப சூப்பரான முருங்கக்காய் குழம்பு வீட்லயே நாம சமைய ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு சர்விங் பவுல்ல மாத்தி வெச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டான குழம்பு இது வீ கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல இருக்கறவங்க எல்லாம் சாப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் டில் தென் பை ஃப்ரம் விஜி